வணக்கம் நண்பர்களே, என்னோடய பெயர் நம்பிக்கை கண்ணன். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு திருமணம் ஆயிடுச்சிங்க, என்னுடைய கணவர் எப்போவுமே என் கூடவே இருக்கணும், எப்போவுமே என்னை சுற்றி சுற்றி வரணும், என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் உடனே ரிப்ளை அனுப்பியிருந்தேன். அதாவது எப்போவுமே உங்களை சுற்றி சுற்றி வரணுமா? ஓகே, எனக்கு ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை வேலைக்கு போகிறீங்களா அல்லது வேலைக்கு போகணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். உடனே அவங்க பதில் அளிச்சிருந்தாங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க, எப்போவுமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவே விரும்புகின்றேன், வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க, ரைட்டு அப்படின்னு நான் என்னோடய பதில் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்கள் கூடவே இருக்கணும், எப்போதுமே உங்களே சுற்றி சுற்றி வரணும் அப்படின்னு ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா என்ன என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொன்னேன். ஒன்று, அவர் வேலைக்கு போக மாட்டார், என்ன எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கணும்ல, அவர் வேலைக்கு போக மாட்டார், வீட்டிற்கு எந்த வருமானமும் கிடையாது, ஏன்னா நீங்களும் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஒன்றா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, வீட்டிற்கும் வருமானம் வராது, அதுக்கப்புறம் எப்போவுமே உங்களை சுற்றி சுற்றி வரணும்னு சொல்லியிருக்கீங்க. எனவே 24 hours உங்கள் கூட தான் இருப்பார், உங்களை சுற்றி சுற்றி வருவார், அவரும் தூங்க மாட்டார், உங்களையும் தூங்க விட மாட்டார், வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டார், எப்போவுமே உங்களையே சுற்றி சுற்றி வருவார். இது நிச்சயமாக இப்படி ஒரு வாழ்க்கையை வேணும்னா நீங்கள் ஆசைப்பட்றீங்க, இது ஒரு சிறை வாழ்க்கையாக இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்கள், 24 மணி நேரமும் ஒருத்தர் உங்கள் கூடவே இருக்காரு, உங்களையே சுற்றி சுற்றி வராரு, உங்கள் கூடயே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு சிறை வாழ்க்கையாக இருக்காது. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, ஒரு ப்ரொஃபஷன், இல்லை உங்கள் கணவருக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இருந்தால் அதெல்லாம் பார்க்கணும்ல அவங்க. இல்லை உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சமையல் பண்ணுவது, உங்கள் கணவருக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் புத்தகம் படிப்பதோ இல்லை ஒரு வாக்கிங் போவதோ அப்படின்னு வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை அவர் பண்ணணும் இல்லை. இதை எதுவுமே பண்ணாமல் எப்போவுமே உங்களை சுற்றிக்கிட்டு சுற்றி சுற்றி வரணும் அப்படின்றது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பா? இந்த எதிர்பார்ப்பினால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுமா? அதை நீங்கள் கவனிக்கணும். இந்த எதிர்பார்ப்பின் மூலமாக உங்கள் வாழ்க்கை சிறை வாழ்க்கையாகத்தானே மாறும்? அதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். இன்னொன்று என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் நடந்தால் மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உண்மையிலே நடந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லை உங்கள் வாழ்க்கை நரகமாக இருக்குமா, அதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். மேலோட்டமாக சிந்திச்சுட்டு இது நடந்தால் ஓகே எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு மேலோட்டமாக யோசிப்பதை நிறுத்திவிட்டு ஆழமாக நீங்கள் யோசிக்கணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் உங்கள் கணவருக்கு வசியம் வைப்பது எப்படி அப்படின்னு தேடுவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு நீங்கள் வசியம் வைப்பது எப்படின்னு நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட மனசு நீங்கள் சொல்கிறத கேட்கறதில்ல, உங்களின் எண்ணங்களும் உணர்வுகளும் உங்களுக்கு எதிராக செயல்படுது. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. மகிழ்ச்சியாக இருந்தால் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, சோகமாக இருந்தால் ஒரு மாதிரி பேசுகிறீங்க. ஸோ ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக நீங்கள் செயல்படுறீங்க. உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும் என்னென்ன சொல்லுதோ அதற்கு கட்டுப்பட்டு நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனவே முதல்ல உங்களுக்கு தாங்க நீங்கள் வசியம் வைக்க வேண்டும், வசியம் செய்ய வேண்டும். நீங்கள் சொல்கிறத உங்களுடைய மனமும் உங்களுடைய உணர்வுகளும் கேட்க வேண்டும். அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க, உங்களோட திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்க. இதே பதில் தான் உங்களுக்கும் சொல்லுகின்றேன். பிறருக்கு வசியம் வைப்பது அவசியமற்ற ஒன்று, உங்களுக்கே நீங்கள் வசியம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. உங்களுக்கே நீங்கள் வசியம் வைத்துக்கொள்ள தயாராக இருக்கீங்களா? அதை நீங்கள் செய்வீங்களா? பதிவு பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். வாழ்க்கையை மாற்றும் பயணம் மற்றும் இதர ஆன்லைன் பயிற்சிகள், லைஃப் கோச்சிங், இதை பற்றிய விவரங்கள் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.